ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா விஞ்சோ பை கோல்ட் அப்படிங்கிற ஒரு பேடிஎம் செல்ஃபிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ 100% லிஜிட்டல் பேமெண்ட் தரக்கூடிய ஆப் தான். ஸோ நான் நிறையா வித்ரா எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ப்ளே பண்ணுறது ப்ளஸ் எப்படி வித்ரா பண்ணுறது வித் அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வேறு பார்ப்போம். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனிங் பேஜ் பார்த்தா தெரியும் இது வந்து ஒரு கேமிங் அப்ளிகேஷன். ஸோ கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம விளையாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா வச்சிருக்கேன். ஸோ இதோட கான்செப்ட்னா முழுக்க முழுக்க கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து லைவ் உங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள், விஞ்சோ மேனியாங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளும் ஆப்பன்ட்டும் ரெண்டு பேரும் ஒரு பெட்டிங் அமௌண்ட் கட்டி விளையாடுவோம். ஸோ அதான் விஞ்சோ மேனியோட கேம். நிறைய கேம்ஸ் இருக்குது. செகண்டரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் இருக்குது. ஸோ வேர்ல்டு வார்ங்கிறது வந்து நம்ம ப்ளே பண்ண தேவையில்ல, யாரோ ரெண்டு பேர் விளையாடுவாங்க, அவங்க மேலே வந்து பெட்டு வந்து ப்ளேஸ் பண்ணும். அதாவது இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க அதை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க மேலே என்ன பெட் கட்டுறமோ, 2 ரூபா கட்டினா 3 ரூபா இல்லை 4 ரூபா கட்டினா 8 ரூபா அந்த மாதிரி வந்து பெட்டிங் கட்டி அடுத்தவங்க மேலே பெட் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ தான் கான்செப்ட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிளேயர் எக்ஸ்சேஞ்ச். இந்த பிளேயர் எக்ஸ்சேஞ்சுங்கிறது பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ ட்ரீம் லெவன் பொறுத்த வரைக்கும் ஒரு 11 பேர்த்தில் ஏழை எடுத்து அந்த டீம் எடுப்போம். பட் இதில் அப்படி கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே 1 பேர்த்தை எடுத்து அவங்க மேலே வந்து பெட்டிங் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ தான் கான்செப்ட். நம்ம இதை யாரை வேணால் சூஸ் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் இருக்கார், அவர் பெட்டிங் வந்து 3 ரூபா கரெக்டாக நீங்கள் அவளை சூஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அவங்க எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன் வந்து ட்ரீம் லெவன். அதாவது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபுட்பாலாக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம், எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 11 பேர்த்தை சூஸ் பண்ணி அந்த டீம் மேலே வந்து ஒரு பெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சூஸ் பண்ண மாதிரி அந்த டீம் வந்து அதிகமான ஸ்கோர் அடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் சூஸ் பண்ண பிளேயர் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாலோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே தான் உங்களுக்கு டபுளிங்கே கிடைக்கும். ஸோ அதான் அந்த ஃபேண்டசி லீகோட ஒரு கான்செப்ட். சரி ஓகே, இப்போ தான் இதை தவிர்த்து வேறு எப்படிலாம் ஏன் பண்ணணும்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணுற மூலியமாக. ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ மல்டி லெவல் அதாவது அப்ளிகேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்து தான். நீங்கள் பாருங்கள், நான் சொல்லி ஷோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 ரூபாங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு கமிஷன்ஸுங்கிறது உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2% அவங்க எந்த அளவுக்கு விளையாடுறாங்களோ அதுலேருந்து லைஃப் டைம் கமிஷனுங்கிறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போ ஹோம் பேஜ் பண்ணிவிட்டு ரைட் டைனில் ஒரு ஸ்பின்னிங் பட்டன் இருக்குல்ல, அந்த ஸ்பின் பட்டனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின் வந்து எலிஜிபிள். ஸோ அந்த ஸ்பின்னிங் வச்சு வந்து கெயினிங் பண்ணிக்கலாம். ஸோ வர அமௌண்ட் வந்து ரெட்டேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ டிக்கெட்டை வச்சு வந்து எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தா தெரியும் நிறையா வேர்ல்டு வார் கேம்ஸ் இருக்குது. நான் வந்து ஃப்ரீயாக கேம் எடுத்துனா ஒரு 2 ரூபா கேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 2 ரூபா தான் நம்ம இது எலிஜிபிள். ஸோ 2 ரூபா கேம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஃப்ரூட் சாம்பராக டச் பண்ணிக்கங்க. இது எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதுனா டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கே தெரியும் ஃப்ரீ டிக்கெட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ டிக்கெட்னு ஆப்ஷன் வந்தாலே எப்போதும் ப்ரியர் பண்ணி பண்ணிக்கலாம். வேர்ல்டு வார் பற்றிக்கும் 2 கார்டு இருக்கும். 2 கார்டில் ஏதோ ஒரு கார்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து தோனி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த கார்டோட வின்னர். ஐ மீன் இந்த அமௌண்ட் வந்து டபுளாக கிடைக்கும். நம்ம வந்து தோனி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 நிமிஷம் டைம் ஓடுது. 2 நிமிஷம் டைமுங்கிறது ஓடி முடிக்கட்டும். ஸோ யார் வின்னிங்கிறது கொஞ்சம் நாளைச்சு தெரியும். ஓகே, உங்களுக்கு விருப்பமான கேம்ஸுங்கிறது வந்து எந்த கேம்னா ப்ளே பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக வேர்ல்டு வார் சூஸ் பண்ணேன். சரி ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் எப்படி வந்து லைவ் வந்து வித்ரா பண்ணுறங்கிறது நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணினா வேலட்டன் ஆப்ஷனுக்கு வேலட்டை வந்து டச் பண்ணிக்கங்க. நம்ம வேலட்டில் வந்து வின்னிங் பேலன்ஸை மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ டெபாசிட்டில் இருக்கிறது ப்ளே பண்ணி தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மகிட்ட 59 ரூபா இருக்கனால பேமெண்ட் கொடுத்துருங்க. பேடிஎம்மில் வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 3 ரூபா இருந்தாலே போதும். ப்ளஸ் நம்ம கூகுள் பே, ஃபோன்பேல, யூபிஐ, இல்லை அமேசான்க்கோ நம்ம வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் பார்த்தோன்னா 30 ரூபா இருந்துக்கு தேவை. நம்மகிட்ட தான் 59 ரூபா இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணோம்னா 50 ரூபாய் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபோன்பே ஐ மீன் கூகுள் பேயோட யூபிஐ ஐடி கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ் வித்ரா கொடுத்தினா போதும். மினிமம் பார்த்தோன்னா ஒரு 5 செகண்ட் தான், உடனே பார்த்தோன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து சென்ட் பண்ணி விட்டேன். 59 ரூபா 50 ரூபா போயிடுச்சு. மேலே பார்த்துட்டோம் கேஷ் வித்ரான் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஸோ அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வித்ரான மாதிரி சொல்லுது. இப்போ பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன்னா அந்த வேர்ல்டு வார்ல வந்து வின் பண்ணிட்டோம், 3 ரூபா 50 பைசா ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்குது. இப்போ பாருங்கள், அந்த 9 ரூபா இருந்துச்சுங்களா, 9 + 3 இப்போ 12 ரூபா இருக்குது. பாருங்கள், சொன்ன மாதிரி 12 ரூபா 10 ஆட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணுங்கள். பட் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ரெஃபருக்குமே பார்த்தீங்கன்னா மணிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மணிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஆப் பொறுத்த வரைக்கும் தான். சப்போஸ் அந்த ஆப்பில் டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.